மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலையில காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்றுமத்த நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன் என்னுடைய பழைய காணொலி புதிய காணொலிகள் முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சேர்த்து அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் எல்லாத்திலும் நம்ம பதிவுல ஷேர் பண்ணுங்க நாம இப்போ பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா மூலிகை சோப்புகள் மக்கள் மருத்துவத்துல நான் வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் உதாரணமா குப்பை மீனி ஆவாரம்பூ வேம்பு துளசி அப்புறம் வந்து எல்லா மூலிகையும் கலந்தது அது இல்லாத ரோஜா பெண்களுக்கான கஸ்தூரி மஞ்சள் முந்தானி மெட்டி இந்த மாதிரி நிறைய பண்றோம் இதை தாண்டி சந்தனத்தில் நம்ம சோப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வாங்கியிருக்கவங்களுக்கு புதுசாக ஓரளவு சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு இது சந்தனத்தாலான சோப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 100 கிராம் இது மாதிரி எவ்வளோ சோப்புனாலும் நம்மளால் கொடுக்க முடியும் வாசனை வந்து நீங்கள் ஒரு முறை வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை வாங்காமல் இருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு தரமான வாசனை கொண்டது நம்மளுடைய சோப்புகள்லேருந்து ஒரு முறை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் வாங்குங்க அந்தளவுக்கு தரம் கொண்டது நம்ம சோப்புகளுடைய பேஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பூந்தி கொட்டை கொஞ்சமாக கேஸ்டிக் சோடா அப்புறம் வந்து சந்தனம் சந்தன ஆயில் இந்த மாதிரி எல்லாமே நேச்சுரல் தான் மேக்ஸிமம் கேஸ்டிக் சோடா மட்டும்தான் நம்ம வந்து அந்த சோப்பு அந்த ஷேப்புக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் மற்ற சோப்புகளுக்கும் சந்தன சோப்புக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அதாவது சோப்புகளை மூன்றாக பிரிப்போம் கம்பெனி சோப்புங்க பிராண்டட் சோப்பு இருக்கு இல்லையா அது ஒரு பக்கம் அப்போ நம்மளுடைய மூலிகை சோப்புகள் ஒரு பக்கம் அப்புறம் சந்தன சோப்பு ஒரு பக்கம் மூணும் இதுவும் ஏறக்குற ஒரு மூலிகை தான் ஆனாலும் மற்ற மூலிகை சோப்புக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் டச்ன்னு சொல்லுவாங்க நம்ம மன்னர்கள் காலத்திலேருந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டது மன்னர்கள் ராஜ குடும்பங்களில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சந்தனம்லாம் எல்லாரும் புழங்க முடியாது அந்த அரசு துறையில் உள்ளவங்க தான் பயன்படுத்த முடியும் அப்படி மீறி பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கு நிறைய கெடுபடி இருக்கு ஆனா இன்னைக்கு சந்தனம் சாதாரண மனிதர்கள் கையில வரப்பளவுக்கு ஆகி போயிருச்சு காரணம் நம்ம வழிபாட்டுக்கு பயன்படுத்துறோம் அளவு குறிப்புக்கு பயன்படுத்துறோம் சோப்பா பயன்படுத்துறோம் இல்லையா இப்ப ஜனநாயக நாடு ஆனதுக்கு அப்புறம் இப்ப சந்தனம் வந்து வளர்க்கலான்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க வீடுகளில் வந்து நீங்க அரசாங்கத்துல வந்து சொல்லிட்டு நீங்க வளர்த்துக்கலாம் ஒரு காலத்துல அப்படி கிடையாது சந்தனம் வந்து ஒரு காட்டு மரம் அதாவது வைல்டு ட்ரீன் தான் சொல்லுவாங்க அதை ஆனால் இப்போ அப்படி கிடையாது என்ன சந்தனம் நம்மளுடைய புழக்கத்துக்கு நிறைய வந்துருச்சு சந்தனம் இப்போ பணக்காரங்க மட்டுமே பயன்படுத்தாங்க இல்லையா சந்தனம் வந்து வைரம் வைடூரியம் தங்கம் ஸோ இந்த மாதிரி வெள்ளி இந்த மாதிரி ஆனால் ஒரு ஒரு கடத்துக்கு மேலே மக்கள்கிட்ட இது எல்லாமே புழக்கத்துக்கு வந்துருச்சு சாதாரண மக்களும் ஒரு ஒரு தங்கம் வாங்க முடியும் சாதாரண மக்களும் ஒரு வைரம் வாங்க முடியும் அந்த மாதிரி ஆனால் ஆபரண விஷயங்கள்லாம் நம்ம சரியாக தான் இருக்கிறோம் நம்ம நம்மளை பணக்காரனாக காட்டுறதுக்காக ஒரு தங்கம் வாங்குறோம் வெள்ளி வாங்குறோம் வைரம் வாங்குறோம் வைடூரியம் வாங்குறோம் எல்லாம் வாங்குறோம் ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பணக்காரங்கள்ட்டேருந்து நம்ம விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தா இல்லை இன்னைக்கும் சந்தனத்தை வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனாக்க அப்படி அப்ளை பண்ணுறது நெத்தியில் வச்சுக்கிறது இல்லை எடுத்து உடைகளில் வந்து அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி தான் பயன்படுத்துற முடியல இதை நம்ம ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லது என் நம்ம எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் சந்தனத்தை அதோட சேர்த்து நம்ம ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தணும் அப்போ வழிபாடு விஷயங்களாக இருக்கட்டும் அழகுக்காக இருக்கட்டும் பயன்படுத்தினது போல இது மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும் உதாரணமாக சோப்பாகவே பயன்படுத்தணும்னு வச்சுக்கலாம் ஏன்னா சந்தனத்தை நம்ம தேய்ச்சி குடிக்க முடியாதுல்ல வெறும் பவுடரை இப்போ நம்ம வந்து கடல மாவு வந்து நம்ம அரைச்சி தேய்க்கிறோம் அரிசி மாவு தேய்க்கிறோம் நழுகு மாவு தேய்க்கிறோம் பைத்த மாவு தேய்க்கிறோம் சீயக்காய் தேய்க்கிறோம் இப்போ இதெல்லாம் தேய்க்கும் போது சந்தனத்தை அது மாதிரி இப்படியே தேய்க்க முடியாது இல்லையா ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் சோப்பாக பண்ணுறோம் அப்போ இது பயன்படுத்தும் போது உங்களுக்கு அழகு குறிப்பாகவும் வந்துடுது அதே நேரம் உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கான ஒரு நல்ல மூலிகையாகவும் மாறிடுது வாசனையும் நீங்கள் சந்தனத்தில் குளிச்சு பாருங்க உங்கள் உடம்பு ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சில பேர் என்கிட்ட பேசும்போதே கேட்பாங்க எப்படின்னா ஐயா சோப்பு வந்து எனக்கு ஆரோக்கியமும் கொடுக்கணும் அழகு இருக்கணும் அப்படியே முகம் வசீகரமாகணும் பளபளப்பாகணும்பாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு ஏக்கம் இருக்கு அது மாதிரி உள்ளவங்க எல்லாமே இந்த சந்தன சோப்பு பயன்படுத்தலாம் மிக குறைந்த விலை தான் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவேன் நம்ம வந்து ரஃப் பேக்கிங் தான் ஏன்னா நம்ம மேனுஃபேக்சர்னால ரஃப் பேக்கிங் தான் பண்ணி கொடுப்போம் இதை நீங்கள் வாங்கி அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம கொடுத்ததுலேருந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் யார் இருந்தால் கூட வாங்கி கொடுத்து பழக்கங்க எவ்வளவு இயற்கை விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சொல்லிக் கொடுப்போம் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சந்தன சோப்பு பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரியாதது கிடையாது இந்த தொலைக்காட்சி பார்க்குற நிறைய நேயர்களுக்கு தெரியாது கிடையாது பிராண்டட் சோப்புங்க குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிற சோப்புங்க மேலே அவ்வளோ சோப்புங்க மேலே கேஸ் இருக்குது காரணம் வேணால் அளவுக்கு அதிகமான ரசாயனம் பயன்படுத்துகிறான் நான் பேர் சொல்ல நிறுவனங்கள் பேர் சொல்ல விரும்பலான அந்த நிறுவனங்களை இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் குழந்தைகளுக்குன்னு சோப்பு தயாரிக்கிற நிறுவனங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம யதார்த்தமான முறையில் தயாரிக்கிறதுனால இதை நம்ம வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த சோப்பு எதுவும் தேவைப்படுறவங்களா இருந்தால் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு மூலையில் வாட்ஸ்அப் நம்பர் ஓடும் அதை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனே அழுத்துங்க